ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மகிக்கணை சேனல். நம்ம இன்றைக்கி வறுத்த மீன் குழம்பு செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஹாஃப் கேஜி மீன் எடுத்திருக்கேன். அதில் மசாலாலாம் ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள், ரெண்டு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஹாஃப் சைஸ் லெமனும் பிழிஞ்சி விட்டுக்கலாம். புளிப்புக்கு தயிரும் லெமனும் இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் எடுத்து வைக்கலாம். இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதங்கணும். இதில் வந்து சீக்கிரம் வதங்கினோன்னா நம்ம வந்து அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா வந்து உப்பு ஆட் பண்ணால் தான் சீக்கிரம் வந்து நமக்கு வதங்கும். இப்போ வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணி நம்ம நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து குழம்புல வந்து சீக்கிரம் வெந்து வரும், பச்சை வாசனையும் வராது. அப்போ நம்ம இப்போ வதங்க சொல்லியே இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம வந்து அரைச்சி எடுத்ததால் நமக்கு வதங்கிறதுக்கு சீக்கிரமே ஆகும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புனா நமக்கு காரமாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கலந்து நம்ம அப்படியே வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை ஓரளவுக்கு போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் மீனுடைய வாசனை வந்து நமக்கு வராது. அதனால் எப்போவுமே எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து மீன் குழம்புக்கு மட்டும் வந்து அதிகமாக நம்ம புளி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு அடுப்பை வந்து ஒரு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பும் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கலாம். இறக்க சொல்ல தான் நம்ம எப்போவுமே மீன் ஆட் பண்ணணும். இப்போ வந்து மீனை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரைச்சி நம்ம இதை வந்து ஊற வச்சோம் இல்லையா அந்த மீனை, ஒரு கடாயில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டு அந்த மீன் முழுகிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம மீனை வந்து ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து வெந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு
அது வேகிறதுக்கும் ஒரு 2-லேருந்து ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து பாருங்கள் மீன் நல்லாவே நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆன மீனை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீனை நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த குழம்புல அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எடுத்த உடனே மீன் நம்ம குழம்பு எப்படி நமக்கு நல்லா வந்து வந்திருக்கு வெந்து. இப்போ வந்து மீன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்றதால நம்ம மீன் வந்து இதில் வேக தேவலை. ஒரு 3 மினிட்ஸ் நம்ம கழித்து இதை நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இறக்க சொல்ல கொத்தமல்லி தழியை ஆட் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சுவையான வறுத்த மீன் குழம்பு ரெடி. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.